வியூவர்ஸ், வெல்கம் டு தேவசூர்யாஸ் திக் ஸ்டோரிஸ். கந்த புராணம் அத்தியாயம் 18, வாகனமாகிய ஆட்டுக்கடா. நாரத மகரிஷி சிவப்பிரீத்தியாக யாகம் ஒன்று செய்தார். தேவர்களும் முனிவர்களும் அந்தணர்களும் சூழ மிகுந்த கோலாகலத்தோடு யாகம் நடந்து வருகையில் யாக குண்டத்திலிருந்து ஓர் ஆட்டுக்கடா தோன்றியது. கோர ரூபத்தோடு வெளிப்பட்ட அதை கண்டு யாவரும் பயந்தனர். கொம்புகளை நிலத்திலே குத்தி மண்ணை கிளப்பி நாற்புறமும் வீசியது. இடியோசை போன்று உரிமிச் சீறியது. அதை கண்ட தேவர்கள் பாணங்களால் அடிக்க முற்பட்டனர். ஆட்டுக்கடா அவர்களால் பிரயோகிக்கப்பட்ட பாணங்களை சிறிதும் லட்சியம் செய்யாது கூட்டத்தினிடையே பாய்ந்தது. அதன் கொம்புகளால் தாக்கப்பட்டு சிலர் பூமியில் விழுந்தனர். குழம்புகளின் அடியில் சிக்கி சிலர் தவித்தனர். நாற்புறமும் சுழன்று மூர்க்கத்தனமாக தாக்கும் அந்த ஆட்டை தேவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. யாகங்களில் தங்கள் இனத்தாரை பலி கொடுப்பது கண்டு மனம் பொறாமல் சகல லோகங்களையும் நாசம் செய்ய அது புறப்பட்டிருக்கிறதோ என்று அஞ்சினர். பர்வதங்களெல்லாம் அதன் சீற்றலை தாங்க முடியாது அசைந்தன. கொம்புகளால் அவற்றை அடியோடு பெயர்த்து வானிலே வீசி விடுவது போல அது குதித்தது. தேவர்களும் முனிவர்களும் தாங்கள் உயிர் பிழைத்தால் போதுமென நாலு பக்கங்களிலும் சிதறி ஓடினர். பயந்து ஓடும் அவர்களை ஆட்டுக்கடா மேலும் துரத்தியது. தேவர்களும் நாரதரும் இறைவனை சரணடைவதே உயிர் பிழைக்க வழி என கைலையை நோக்கி ஓடினர். கைலை மலையில் அவர்கள் ஏறி வந்தபோது வழியிலே குமாரக்கடவுள் 109 வீரர்களுடன் விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டனர். நம் துயரங்களை தீர்க்க திருக்குமரன் அவதரித்திருக்கையில் இறைவனை தேடி செல்ல வேண்டிய தேவையில்லையே, நம்மை காக்குமாறு குமரனையே சரணடைவோம் என்று எம்பெருமான் முன்பு சென்று கைகூப்பி ஓலமிட்டு துதித்தனர். தேவதேவா, யாக குண்டத்திலே தோன்றிய ஆட்டுக்கடா எங்களை துரத்தி வருகின்றது. அதனுடைய சீற்றத்தின் முன்பு எங்களால் நிற்கவும் முடியவில்லை. அதன் கொட்டத்தை அடக்கி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சினர். கார்த்திகை பாலனாகிய கந்தப்பெருமான் அவர்கள் படும் துன்பத்தைக் கண்டு மனமிரங்கி சிறிதும் அஞ்ச வேண்டாமென அபயம் தந்தார். வீரபாகு தேவரை அழைத்து யாகத்திலே தோன்றி சகல உயிர்களுக்கும் நடுக்கத்தை தந்து வரும் ஆட்டுக்கடாவை எங்கிருந்தாலும் என் முன் இழுத்துவா என்று கட்டளையிட்டார். வீரபாகுவும் ஆட்டுக்கடாவை தேடி புறப்பட்டார். பூவுலகில் அதை காணாது விண்ணலகிலே தேடி வரச் சென்றார். மக்களுக்கு பலவாறு துன்பங்களை இழைத்த அந்த ஆடு பூவுலகை விட்டு விண்ணுலகை அடைந்து அங்கும் பெரும் நாசத்தை செய்து வந்தது. வீரபாகுதேவர் பிரம்மலோகத்தில் அதை கண்டார். அதன் மீது பாய்ந்து இரு கொம்புகளையும் பற்றி தலையை அசைக்க முடியாது கீழ்நோக்கி அழுத்தி பிடித்தார். விரைவிலேயே ஆட்டின் சீற்றம் குறைந்தது. பின்னர் அதனை இழுத்து வந்து குமரன் முன் நிறுத்தினார். வீரபாகுவின் பிடியிலே ஆடு சிக்கி நிற்பதைக் கண்ட பின்னரே தேவர்கள் நிம்மதி அடைந்தனர். எம்பெருமான் அவர்களை பார்த்து, ஆட்டுக்கடா இங்கு வந்துவிட்டது, இனி நீங்கள் திரும்பிச் சென்று யாகத்தை முடிக்கலாம் என்றார். தேவர்கள் அவரை பணிந்து, ஐயனே, இந்த கடாவை திரும்பவும் திரியுமாறு தாங்கள் விட்டுவிடக்கூடாது. இதனை தங்களுடைய வாகனமாக கொண்டு எப்போதும் தங்களுக்கு அடங்கி இருக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். அவரும் அந்த வேண்டுகோளை ஏற்று அதனையே வாகனமாக கொண்டு ஏறி அமர்ந்து அனைவருக்கும் கண்கொள்ளா காட்சி தந்தார். நாரதரும் தேவர்களும் அளவற்ற சந்தோஷமடைந்தவர்களாய் அங்கிருந்து புறப்பட்டு யாகசாலையை அடைந்து எவ்வித தடங்களும் இன்றி யாகத்தை பூர்த்தி செய்தனர். இதோட அத்தியாயம் 18 நிறைவு பெற்றது. 19வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.